மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்தவம் என்றால் என்ன என்ற ஒரு தொடர் பாடத்தை படித்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ வழியாகிய மார்க்கமாகிய இந்த கிறிஸ்தவத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. பொதுவாக மதங்களை ஒப்பிட்டு பார்ப்பது சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு அது நமக்கு உதவி செய்யும். யாரோ ஒருத்தர் வசதி, யாரோ ஒருத்தர் குறைவு அப்படின்னு சொல்வதற்காக அல்ல. உலகத்தில் இத்தனை மதங்கள் இருக்கிறதே, அதை பற்றிய கொஞ்சமாவது விஷயங்களை தெரிந்திருப்பது நலமாக இருக்கும். மதங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வரலாற்று சூழலை, ஹிஸ்டாரிக்கல் கான்டெஸ்ட், அதை பார்க்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அண்டர்ஸ்டாண்டிங் மத ஒப்பீட்டில், அப்ரிசியேஷன், அதற்குள்ளே இருக்கிற காரியங்களை பாராட்ட வேண்டும். இது ஒரு சாதாரண அளவுகோலாக இருக்கிறது. இந்த குறிப்புகளை மனதிலே வைத்து நாம் கிறிஸ்தவம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த பாடத்தை நாம் தொடர்ந்து பயணம் செய்வோமாக. மதம் என்று சொல்லுகிற ரிலிஜன் அப்படின்னு வாங்க. அந்த ரிலிஜன் அப்படின்ற வார்த்தையை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இரண்டு வளையங்களை ஒன்று கோர்த்தல். இரண்டும் தனித்தனியாக இருக்கும், ஆனால் ஒன்றுக்குள் ஒன்று இணைந்திருக்கும் அப்படின்னு வாங்க. ரெண்டு செயினை இணைக்கிறது அப்படின்ற எளிமையான வார்த்தையை மனதிலே வைத்துக் கொள்ளல். மனிதன் என்பவன் உலகம் முழுவதும் டிவினிட்டிய அல்லது டிவைன் என்று சொல்லுகிற தெய்வீகத்தை ஒப்புக்கொள்கின்றான். அந்த ஒப்புக்கொள்வதினாலே அதை குறித்த தேடலை வெளிப்படுத்துவதுதான் மதம். இதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். மதங்களை பற்றிய புதிதான இயக்கங்கள் இருக்கிறது, நியூ ஏஜ் மூவ்மெண்ட் என்று சொல்வார். நியூட்ரலிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னன்னா எல்லாம் போது அப்படி என்று சொல்லுகிறது. அதை இன்னொரு வார்த்தையில சொன்னா நேச்சுரலிசம், இயற்கைவாதம் அப்படின்றது மதத்தில் ஒரு கூட்டமாக இருக்கிறது. கம்யூனிசம், பொது உடைமைவாதம் என்பதும் மதம் சார்ந்ததாக இருக்கிறது. அடுத்து சார்பில்லாத வாதம், எதுவுமே எதையுமே சார்ந்து இல்லைங்க, அது எது அது அதுக்கா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவதும் ஒரு வகை நம்பிக்கையாக இருக்கிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட மதங்கள் என்று சொல்லப்படுகிறது அல்லவா புகழ் வாய்ந்த சில மதங்கள். அந்த மதங்களுக்குள் சில அம்சங்கள் இருக்கிறது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆர்கனைஸ்டு ரிலிஜன்ஸ் ஹாவ் சர்டன் ஃபீச்சர்ஸ், அதற்கு சில குறிப்புகளை சொல்லுகிறேன். மதங்கள் பற்றிய தோன்றிய வரலாறு என்று இருக்கிறது, தெய்வங்களை பற்றிய கருத்து இருக்கிறது, தெய்வத்திற்கும் மனிதனுக்கும் உள்ள மனுக்குலம் பற்றிய கருத்து இருக்கிறது, மனிதன் ஒன்றில் சிக்கிக்கொண்டான் அதிலிருந்து தப்பி வெளியே வருகிற விடுதலை தருகின்ற கருத்துக்கள் போதனைகள் இருக்கிறது. கிறிஸ்தவத்தில் எடுத்துக்கொண்டால் அதை ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். பொதுவாக நம் எல்லாருக்கும் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை தான், என்ன தப்பு செஞ்சோமோ தெய்வ குற்றம் எதுவும் இருக்குதா, அது பாவம் இல்லையா, அந்த பாவத்துக்கு பரிகாரம் வேணும்ன்ற பேச்சு பொதுவாக இருக்கிறது. கவனித்து பார்த்தீர்களா? அதை கிறிஸ்தவத்தில் பார்க்கும் பொழுது பாவமும் அதற்கு மன்னிப்பும் என்ற கருத்தும் போதனையும் இருக்கிறது. அடுத்து வழிபாடு, கடவுள் என்ற ஒருவரை, நம்மை விட உயர்ந்த வல்லமை நிறைந்தவரை எப்படி கும்பிடுவது, தொழுது கொள்ளுவது, ஆராதனை செய்வது என்ற ஒரு போதனை. அடுத்து அந்த மதம் சார்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட மதங்களிலே அந்த மதம் சார்ந்த செயல்களுக்கு என்ற போதனைகள் நிறைந்த ஒரு புத்தகம், ஏடு, நூல் இருக்கும். அதை திருமறை என்று சொல்லுவார்கள், அல்லது மறை நூல் என்று சொல்லி சொல்லுவார்கள். கிறிஸ்தவமானது அதை பைபிள் என்று சொல்லுகிறது. அடுத்து
அடிப்படை நிலவியல், பேசிக்கல் ஜியாகிரபிக்கல், அதாவது இந்த உலக ரீதியாக அது எப்படி பரவி இருக்கிறது என்பதும் ஒழுங்கமைக்கப்பட்ட மதங்களினுடைய சில அம்சங்களாக இருக்கிறது. ஆதி காலத்து மதம், அந்த மதத்தின் அம்சம் அப்படின்னா ஏன்ஷியன்ட் அப்படின்னு வாங்க, ஓல்டு ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை பார்க்கிறப்ப ஒரு மூன்று முக்கிய காரியங்கள் அவைகளில் இருக்கிறது. ஸ்ட்ராங் பிலீஃப் இன் மேஜிக், அதாவது மந்திரம் தந்திரம் இப்படிப்பட்ட காரியங்களில் வலுவான நம்பிக்கையுள்ள ஒரு மத சார்பு. அடுத்து நோ இண்டிவிஜுவல் காட் ஆர் பவர், தனிப்பட்ட கடவுளோ ஒரு வல்லமையோ இல்லை என்று சொல்லுகிற ஆதி மதத்தின் ஒரு நம்பிக்கை. அப்புறம் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிராக்டிஸ், பல்வேறு வடிவங்களில் நடைமுறைகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட மூன்று வேறுபட்ட ஆதி காலத்து மத நம்பிக்கைகள் இருக்கிறது. இந்த ஆதி காலத்து மத நம்பிக்கைகளை பற்றிய இதுவரைக்கு கிடைத்திருக்கிற சில தகவல் குறிப்புகளை சொல்லுகிறேன், கொஞ்சம் கவனமாக அதை கவனியுங்க. ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுகிற ஆதிக்குடி அல்லது பழங்குடி குழுக்கள், இவைகள் கிறிஸ்துவுக்கு முன்பு 4000 ஆண்டுகளுக்கு முன்பே துவங்கி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அடுத்து இஜிப்சியன், எகிப்திய இயற்கை மற்றும் மர்ம வழிபாட்டு முறைகள் இருக்கிறது 3250 வருடங்களுக்கு முன்பு. அடுத்து பாபிலோனியர்கள் காலத்து பழக்கம், அடுத்தது கிரேக்கர்கள் காலத்து மத நம்பிக்கை பழக்கங்கள் கிமு 1000க்கு முன்பு. ரோமர்கள் காலத்து ஆதி கால மதங்களின் வரலாற்றிலே ரோமர்கள் காலம் என்பது கிமு 500 என்று ஆராய்ச்சியாளர்கள் கணக்கிட்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவம் என்பதை கற்றுக்கொள்ள வருவதற்கு முன்பாக உலக மதங்களை பற்றி சின்ன சின்ன குறிப்புகள், இவைகளை கொஞ்சம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்து பிள்ளைகளை இவைகளை கவனிக்க வைங்க, இவைகளை பிள்ளைகளோட பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்க அப்பா நம்பினாங்க, எங்க அம்மா நம்புறாங்க, எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து அதனால நான் இருக்கிறேன் அப்படின்றத விட இன்னும் சில காரியங்களை தெரிந்து கொள்வது பிள்ளைகளினுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தும் அகலப்படுத்தும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். இந்த பழமையான மதங்கள் என்று சொல்லும் பொழுது சீன தேசத்திலே ஊடு என்ற ஹேட்டி அப்படின்ற தீவு, அது ரொம்ப பழமையானது. இந்த சீனர்கள் ஃபாலூன் காங் அப்படின்ற ஒரு மத நம்பிக்கை உள்ள ஒரு கூட்டமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஈஸ்டர்ன் ரிலிஜன் வாங்க, கிழக்கு பகுதியை சார்ந்த மதங்கள் சீனா ஜப்பான், அதுல தாவோயிசம் அப்படின்னு சொல்லுகிற ஒன்று இருக்கிறது. அது கிமு 600 இருந்து 500 சார்ந்து இருக்கிறது. இவர்கள் நிறுவனங்கள் சார்ந்தத ஒரு பெரிய நிறுவனமா அப்படின்றத அவர்கள் நம்புவதில்லை. சீனாவிலையும் ஜப்பான்லையும் கன்ஃபியூசியம் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை 551 இருந்து 400 வரைக்கும், இது சமநிலையான சுமூக உறவுகளை பற்றி அது பேசுகிறது. சமூக நற்பண்புகளை வளர்த்து கொள்வதற்காக மதம் முக்கியமானது என்று அவர்கள் பேசுகிறார்கள். கிழக்கத்திய மதங்கள் வரும் பொழுது இந்து மதமும் அதில் இணைந்திருக்கிறது. இதை சொல்லும் பொழுது இந்தியாவை அடிப்படையாக பேசுகிறார்கள். எந்த நிறுவனரும் இதற்கு கிடையாது, இயற்கையிலிருந்து வந்ததாக இது பேசப்படுகிறது, நம்பப்படுகிறது. இது சமூக ரீதியான அமைப்பை, குறிப்பாக ஜாதி அமைப்பு என்று சொல்லுவார்கள், சமூக ரீதியான அமைப்பை நம்புகின்ற உருவாக்குகின்ற இது இதில் இணைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்து மதத்திலே வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா மோட்சத்தை அடைவது, மோட்சம் அடைவது. அதை இன்னொரு வார்த்தையில சொன்னா நிர்வாணத்தை போன்றது, அதாவது ஒன்றுமில்லாததில் இருந்து மனிதன் வெறுமையாக வந்தான், அந்த வெறுமையாக தோன்றிய இடத்திலே போய் மீண்டும் சேருவதை மோட்சம் அடைதல், மோட்சத்தை பெறுதல் முக்கியம் என்று போதனை சொல்லப்படுகிறது. இதுல நற்செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. கர்மா என்ற விதி என்ற அந்த நிலையை கவனமாக கையாள வேண்டும், அதை தவிர்ப்பதற்கான முயற்சி எடுக்க வேண்டும்.
சுய மறுப்பு, செல்ஃப் டினையல், நான் தான் எனக்கு தான் என்ன சார்ந்துதான் அப்படின்னு இல்லாமல் வாழ்வதுதான் மோட்சத்திற்கு வழிவகுக்கும் என்ற போதனை இருக்கிறது. விரும்பிய நிலையை அடைவதற்கு மீண்டும் மீண்டும் மாறுபட்ட அவதாரம் எடுப்பதற்கு வழி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஜெயினிசம் என்று உள்ளது, சீக்கிசம் என்று உள்ளது. ஜெயினிசம் இந்தியாவை சார்ந்தது என்றும் அது சுயமறுப்பையும் தனக்குள்ளே இருப்பதை அடையாளம் காண மனிதன் முயற்சி எடுப்பதையும் அது பேசுகிறது. சீக்கிசம் என்று சொல்லப்படுகிறது, அது ஒரு வகை மதம். அது தோற்றம் பாகிஸ்தான் என்று சொல்லப்படுகிறது. நானக் என்ற ஒருவராலே அது துவங்கப்பட்டதுனாலே அவரை குருவாக அவர்கள் கொள்கிறார்கள். அதனாலதான் அவரை குரு நானக் என்று சொல்லி சொல்லுவார்கள். 1400 சொச்சத்திலிருந்து 1500 என்று கிறிஸ்துவுக்கு பின் என்ற கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் பக்கத்துல போய் அதை கவனிச்சா இந்து மதமும் இஸ்லாமிய மதமும் இவை ரெண்டிலும் இருக்கிற சில அம்சங்கள் அதில் கலந்திருக்கிறது என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. இதில் ஜாதி பிரிவினை என்ற அது கூடாது, எல்லாரும் சமம் என்று முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்படுகிறது. குருக்கள் இவர்களுக்கு முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு 5 முக்கியமான காரியங்கள் உண்டு. அடுத்து மத்திய கிழக்கு பகுதியிலே ஜோர்டனிசம் என்ற ஒன்று இருக்கிறது. இது ஈரானிலே துவங்கினதாகவும் அதை தோற்றுவித்தவருக்கு வந்த தரிசனத்தினாலே வந்த காரியங்களை இது அடிப்படையாக பேசுகிறது. மனிதன் அறிவாளியானவன் என்றும் இந்த போதனைகளை அவன் நம்பி வாழ்வது அவனை நன்றாக வழிநடத்தும் என்றும் இது ஒரு போதனையாக இருக்கிறது. அடுத்து பிரபல்யமான மதமாகிய இஸ்லாம், இதன் தோற்றம் சவுதி அரேபியா, உலகமெங்கும் பரவி இருக்கிறது. இதை தோற்றுவித்தவர் முகமது நபி என்று அவர்கள் நம்புகிறார்கள். கிபி 570 600 சொச்சத்திற்குள்ளாக குரானில் எழுதப்பட்டிருக்கிற போதனைகள் முகமது நபி என்று சொல்லப்படுகிற அவருக்கு கிடைத்த தரிசனங்களினுடைய அடிப்படையை கொண்டது என்று சொல்லப்படுகிறது. இஸ்லாம் என்றால் இறைவனுக்கு ஒருவன் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தல், அடிபணிதல் என்பது இவர்களின் அடிப்படை போதனை. சொர்க்கத்திற்கு போவதற்கு, மோட்சத்திற்கு போவதற்கு மனிதன் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை இது சொல்லிக் கொடுக்கிறது. இவர்களுக்கு 5 தூண்களை போன்ற ஒரு முக்கியமான காரியம் உண்டு. இதில் அறிக்கையிடுதல், ஒப்புதல் வாக்கு மூலம் போல, தானம் செய்தல், பிரார்த்தனை செய்தல், விரதம் இருத்தல், புனித பயணம், இந்த 5 அடிப்படை அவசியமான காரியம். இதில் சன்னி, ஷியாக்கள், சோஃபிஸ் அப்படின்ற வித்தியாசப்பட்ட சில குழுக்கள், பிரிவுகள் இவர்களுக்குள்ளே இருக்கிறது. அடுத்து வருகிற பாடத்திலே யூத மார்க்கமும் யூத மதமும் கிறிஸ்தவ மார்க்கமும் இவைகளை ஒப்பிட்டு கிறிஸ்தவம் என்றால் என்ன என்பதை அதிலுள்ள கருத்துக்களையும் தெரிந்து கொள்ள நம்மை ஆயத்துப்படுத்துவோம். உங்கள் பொறுமையான கவனத்திற்கு கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வாதங்களும் நன்றியும் நான் தெரிவிக்கிறேன். ஜபம் செய். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கைக்கு, விசுவாசத்திற்கு அடித்தளமும் ஆழமும் அகலமும் உண்டாகத்தக்கதாக நாங்கள் கிறிஸ்தவத்தை குறித்து படிக்க எடுக்கிற முயற்சி, இந்த தொடர்பாடத்தை எங்களுக்கு ஆசீர்வதி. தொடர்ந்து படிக்கவும் பிறருக்கு பகிர்ந்து கொள்ளவும் கிருபித்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625 0016